ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் க்யூட் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு சிக்கன் குழம்பு, அதுவும் ரெஸ்டாரண்ட் டேஸ்டில் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், ஒரு குக்கரை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் ஹீட்டாக நோட்டி ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணும். ஆயில் சூடாயிடுச்சு, சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் செவந்துருச்சு. சின்ன வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயமும் 2 குட்டி தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இது ஓரளவுக்கு செவக்கிற அளவுக்கு வதங்கணும், கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வதங்கணும். இதில் லைட்டாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் வதங்கிறதுக்காக. இது கொஞ்சமாக இப்போ செவந்துருச்சு, ஒரு லைட் ப்ரௌனுக்கு வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதோடய நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/4 கிலோ சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கனை வந்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம், அதாவது நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த சிக்கனை இதில் சேர்த்துடலாம். கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கலருக்காக சக்தி மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசாலா தூள், சீக்ரெட் மசாலா, நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன், அது 1 ஸ்பூன். சிக்கன் மசாலா தூள், சப்போஸ் உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா தூள் இல்லை, கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். மஞ்சள் தூள், மல்லித்தூள், ஏற்கனவே நம்ம அரைச்ச மசாலா உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கூடவே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணும்னு நினைக்கிறீங்களோ, தண்ணி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தலை, கருவேப்பிலை, புதினா தழை, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ மூடி வச்சு விசில் விட்டுடலாம். அவ்வளவுதான், ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வெந்து குழம்பு வந்துருச்சு. அவ்வளோதான். இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு கஸ்தூரி மேத்தி மேலால் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கஸ்தூரி மேத்தி போட்டுடலாம். இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இப்படி கையில் வச்சு இப்படி கசக்கி விட்டோன்னா அப்படியே தூளாக விழுந்துடும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், குழம்பு ரெடி. இது வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் சுவை தரத்துக்காக இது போடுறோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் எதுவும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.